சொல்லுங்க. எனக்கும் அஞ்சலிக்கும் வலுக்கட்டாயமாக கல்யாணம் நடந்தது. தகாத முறையில் என் மனைவி கர்ப்பமானார். பலவந்தமாக என்னுடைய எம்டி பதவியை பறித்து என் மனைவியாகிய நடத்தை கெட்டவளிடம் கொடுத்தது. இந்த சம்பவங்கள் என் மனதை பாதித்தது. அதனால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். இப்படிக்கு சங்கர், சங்கர் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அஞ்சலியை என்கவரி பண்ண வேண்டியிருக்கும். கான்ஸ்டபிள் சார் இங்க வா. சங்கரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண. சரிங்க சார். நீ எதுக்குடா அழகா? ஒண்ணு கவலைப்படாத, சங்கர் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் மாட்டி விட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் நேரா ஸ்டேஷனுக்கு போய் எஸ்ஐ பார்த்து சங்கரோட நடத்தையை பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன். தைரியமா இரு. மாமா அங்க பாருங்க, அஞ்சலி. அஞ்சலி அளவுக்கு அதிகமா தூக்கு மாத்திரை சாப்பிட்டு தன்னோட சாவுக்கு அஞ்சலி தான் காரணம்.
என்ன சொல்றேன், இத்தனை நாள் பேசாம இருந்துட்டு உன் மேல பழி சுமத்திருக்கானே? இல்ல மாமா, போலீஸ்ல மகேஷோட ஆக்சிடென்ட்க்கு காரணம் சங்கரா தான் இருக்கும்னு நான் சொன்னேன்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் சங்கர் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டிராமா ஆடி விஷயத்தை திசை திருப்புறது சங்கருக்கு கை வந்த கலை. அஞ்சலி, நீ ஒன்றும் பயப்படாத, கொலை பண்றவனை விட தற்கொலை பண்ணிக்கிறவனுக்கு தான் தைரியம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சங்கருக்கு அந்த தைரியமே கிடையாது. உன் தாலிக்கு எந்த ஆபத்தும் வராது அஞ்சலி, கவலைப்படாத. அஞ்சலி, சங்கருக்கு இன்னும் வாழ்க்கையை பற்றின பயமே வரலாமா? அதனால்தான் தான் என்ன செய்யறோன்னு தெரியாமலே இந்த மாதிரி விபரீதமாக ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கான். அவனை நீ தான் தட்டி கொடுத்து வழிக்கு கொண்டாடணும். இப்படி ஒருத்தனை திருந்தாத ஜென்மோன்னு ஒதுக்கி வைக்கிறத விட அவனை திருத்தி காட்டுறதுல தான் உன் சாமர்த்தியம் இருக்கு. பொம்பளைங்க நினைச்சா கட்டின புருஷனை திருத்துறது ரொம்ப சாதாரணமான விஷயம். உங்க வாழ்க்கையை சீராக்கிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ரோஜா, நீ அஞ்சலி கிட்ட பேசிட்டுருமா, நான் போய் பால் வாங்கி வந்துடுறேன். சரிங்க மாமா. அஞ்சலி அழாத, அஞ்சலி நீ வந்து உட்கார் முதல்ல. மெதுவா வாங்க. பாத்து வாங்க. ஒரு நிமிஷம் இருமா, இந்த ஆரத்தி எடுத்துரு. மெதுவா இருங்க ரோஜா. மாமா கொஞ்ச நேரமா இதோ வந்துடுறேன். ரோஜா, உன் புருஷன் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான்மா. இந்த நீயே அவனுக்கு ஆர்த்தி எடுத்துரு, எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிட்டோம். கையுமா அலைஞ்சிட்டு இருந்ததுனால எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. ரோஜா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? நான் கொண்டாடுறா? இல்லைப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிப்பா, உனக்கு மருந்துலாம் வாங்க சொல்லியிருக்காங்க, அதை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நீ படுத்துக்கோ. மாமா வந்த உடனே மாத்திரை போட்டுக்கலாம். குடிங்க, சூடு ஆறதுக்குள்ள குடிச்சிருங்க. இப்படி உனக்காக விழுந்து விழுந்து கவனிக்கிற பொண்டாட்டிக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. தெரியும் திட்டம் போடுறது கமுக்கமா இருக்கணும். அது சரி, அவ்வளவு புத்தி இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன்? இப்போ ஒண்ணும் கேட்டு போல, ரோஜாவை மகேஷும் எப்படியாவது பிரிக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்பதான் ஒரு கொலை முயற்சி பண்ணிருக்கிற மகேஷும் ரோஜாவும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதனால நம்ம கவனமா காய நகர்த்தணும். சரி பாட்டி, நீங்க எந்த காய வேணா நகர்த்திங்க, ஆனா போடுற திட்டம் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடியணும். சரியா சங்கர், உனக்கு ரோஜா மகேஷ் மேல எவ்வளவு கோபம் இருக்கோ அதே மாதிரி தான் என் மனசுலயும் இருக்கு. நீ பணத்தை ஏற்பாடு பண்ணு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி.
சாமி கிட்ட வேண்டிக்கும் போது நம்ம போடுற திட்டம் நல்லபடியா முடியணும் வேண்டிக்குங்க. பட்டுமா? ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். ராங் நம்பர். ஏ, கட் பண்ணிட்ட மறுபடியும் டயல் பண்ண முடியாதா? ஹலோ, ஏன் இப்படி என்ன தொல்லை பண்ற? நீ என்ன தொல்லை பண்ணல? போலீஸ் கிட்ட எமல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? என்ன சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறியா? இத பா, நீ உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்க அவனுக்கு ஆபத்து நெருங்கிட்டே வருது. அதை மறந்துடாத. என் சொத்து முழுசும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். உன் பக்கத்துல காசு இருக்கு, ஆனா என் பக்கத்துல கடவுள் இருக்காரு. ஏய், என்ன பெரிய கடவுள்? நீ கும்பிடுறது மண்ணால செஞ்ச கடவுள். ஒரு வெள்ளம் அடிச்சதுன்னு வச்சுக்கோ, அந்த கடவுளுக்கே தன்னை எப்படி காப்பாத்துக்கிறதுன்னு தெரியாம திண்டாடும். அது உன் தாலியை காப்பாத்த போகுதா? ஐயோ, இன்னும் என்ன பண்ண போற? புது வெள்ளமா வந்து அதுல உன் புருஷன், உன் சந்தோஷம், உன் மண்ணால செஞ்ச சாமி எல்லாத்தையும் மண்ணோட மண்ண அடிச்சுட்டு போறேன். ஓகே, பாய். பாய் ரோஸ். என்ன ரோஜா, ஏதோ யோசனையில இருக்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாம இங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாங்க. என்ன திடீர்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எனக்குள்ள ரொம்ப படபடப்பா இருக்கு. உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன், வெளியூர் போனா மட்டும் ஆபத்து வராதா? தண்ணியில கண்டம் இருக்கிறவனை கத்தியால குத்தினாலும் சாக மாட்டான். ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏய், கம் ஆன், ரிலாக்ஸ். சும்மா ஜோக் பண்ண, அவ்வளவுதான். நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. ஒன்னு பண்ணலாம், படுத்துட்டு போலாமா? வேண்டாம். சரி, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? ஓகே, குட், தட்ஸ் குட். சீக்கிரம் போய் ரெடி ஆயிடு, நான் வெயிட் பண்றேன். பாட்டி கேட்ட பணம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கொஞ்சம் கேஷ் வித்ட்ரா பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், மிஸ்டர் சொக்கலிங்கத்தோட சன் சங்கர் வந்திருக்காரு. கேஷ் வித்ட்ரா பண்ணணுமா? செக் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணலாம்? காலையில தான் அஞ்சலி வந்து அவங்க பர்மிஷன் இல்லாம யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அது மத்தவங்களுக்கா இருக்கும் சார். நேத்து வரைக்கும் இவர் தானே எம்டி. அதுவும் தா ஹஸ்பண்டுக்கு யாராவது பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இருமா, எதுக்கு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். பெரிய இடத்த சமாச்சாரம்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் பேங்க் மேனேஜர் சுப்ரமணியம் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், உங்க ஹஸ்பண்ட் இங்க நம்ம பேங்க்ல தான் இருக்காங்க. பணம் வித்ட்ரா பண்ணணுமா? கொடுக்கலாம் இல்ல சார். காலையில நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னோட பெர்மிஷன் இல்லாம யாருக்கும் பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். யாருக்கும் நான் சொன்னது என் புருஷனும் அடக்கம்தா. இல்ல, எங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இத்தனை வருஷமா டிரான்சாக்ஷன் பண்றது சங்கர் சார் தான். அவருக்கு போய் பணம் இல்லன்னு எப்படி சொல்றதுன்னு தான் சார். போன வாரம் வரைக்கும் தான் அவர் இந்த சொக்கலிங்க பில்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர். இப்ப பவர் ஆஃப் அட்டார்னி மாறிடுச்சு. செக் சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் இப்ப என் கையில இருக்கு. அவரை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நல்ல வேளை ஃபோன் பண்ணி கேட்டோம். சங்கர் சார் ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். மிஸ்டர் சங்கர். எஸ். மேனேஜர் கூப்பிடுறாரு, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன சார், பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க.
இப்ப கூட நீங்க வந்திருக்கீங்கன்னு போன்ல சொன்னேன், கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கும் நீங்க அவங்க சைன் பண்ண செக்க ஒன்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார் இது, நீங்களும் இப்படி சொன்ன எப்படி? இது என்னோட பணம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு அவர்கிட்ட என் பர்மிஷன் வாங்கணும். இப்ப அவங்க தானே மேனேஜிங் டைரக்டர், அவங்க சொல்றபடி தானே கேட்டாகணும். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். பாட்டிக்கு பணம் கொடுக்கலான்னு பார்த்தா அஞ்சலி அதை கெடுத்துட்டான். எப்படியாவது பணம் ரெடி பண்ணி பாட்டிக்கு கொடுக்கணும். மகேஷ் இல்ல, மகேஷ், மகேஷ். என்ன என்ன விஷயம்? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மகேஷ். எங்க மகேஷும் ரோஜாவும் வெளியில போயிருக்காங்க, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சிங்கத்தை அது கொகையிலேயே மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். குட்டி சிங்கம் வெளியே போயிருக்கு, பரவாயில்ல. கிழட்டு சிங்கம் நீ இருக்கீ, நீ கூட பார்க்கலாம், தப்பு இல்ல. என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் ரோஜா எனக்கு எழுதின காதல் கடிதங்கள், லவ் லெட்டர்ஸ். இது நானும் ரோஜாவும் ரொம்ப ரொமான்டிக்கா எடுத்துக்கிட்ட போட்டோக்கள். இதெல்லாம் பையன் மகேஷ் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. சங்கர், உன் புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா போகுது? சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துல இப்படி குழப்பம் பண்றிய. நான் சந்தோஷமா இல்லையே, அதான் எல்லாரும் சேர்ந்து என் சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்களே. ரோஜா கூட வாழ ஆசைப்பட்டது நான், வாழ விட்டீங்களா? இப்போ என் ரோஜாவை இழந்து என் சந்தோஷத்தை இழந்து என் சொத்தை இழக்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன். பேங்க்ல 10,000 ரூபாய் டிரா பண்ற உரிமை எனக்கு இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ, உன் பையன் மகேஷ், அந்த அஞ்சலி, எங்க அப்பா சொக்கலிங்கம், இத பார் ராஜசேகர். நான் சந்தோஷமா வாழ முடியலனா வேற யாருமே சந்தோஷமா வாழக்கூடாது. நான் வாழவும் விட மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா ஒரு உயிர் போயிடும். என்ன அவமான தாங்காம தூக்குப்பட்டு சாப்பிடுறியா? சீ, உன்னை கொலை பண்ண போறா ராஸ்கர். ரொம்ப நல்ல பாம்புக்கு மகுடி உதிரால்னா ஆப்ரால் நீ ஒரு தண்ணி பாம்பு. உன்னை பார்த்து நான் பயப்பட போறேன்னா மகேஷ பாக்கணும்னு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். மகேஷ பார்த்துட்டு தான் போவேன். VRS வாங்கிட்டு வயசான காலத்துல ஓரமா உட்காந்து காஃபி குடிக்க வேண்டிய ஆள் நீ. உங்ககிட்ட என்ன பேச்சு? வேஸ்ட், சும்மா இரு. என்ன பாக்குற? உன் பையன் மகேஷ் வரட்டும், ரோஜா அவனுக்கா எனக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது பார் சங்கர், விபரீதமா எதையும் பண்ணிடாத. இந்த போட்டோஸையும் லெட்டர்ஸையும் மகேஷ் கிட்ட காட்டுறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒண்ணும் கிடைக்காது, ஆனா உன் குடும்ப மானம் தெருவுக்கு வந்துடும். ஐ டோன்ட் கேர். நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். பிளீஸ், இந்த விஷயம் மகேஷுக்கு தெரிய வேண்டாம். சரி, எவ்வளவு தருவேன்? 50,000. என்ன மிஸ்டர் ராஜசேகர், உன் குடும்பமான இவ்வளவு சீப்பா போகுது? என்ன தீபாவளி தள்ளுபடியா இல்ல வரப்புற பொங்கல் தள்ளுபடியா? 1,00,000. ஒரு
2 லட்சம். ஓகே, இப்போதைக்கு அது போதும். சரி ராஜசேகர், உனக்கு 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தரேன். அதுக்குள்ள பணம் இங்க வரணும். என்னப்பா இப்பவே வா? எஸ் இப்பவே தான். என்கிட்ட 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. உன் குடும்ப மானத்தை காப்பாத்த இன்னும் 4.25 நிமிஷம் தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவீ எனக்கு தெரியாது. பணத்தை ரெடி பண்ண போ. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவோம் நம சிவாய. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ரோஜா என்னமா இது? மனசு சரியில்லை, வெளியில எங்கயா கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன. சரின்னு கோயில் கூட்டிட்டு வந்த. இங்க வந்து இப்படி மௌனமா இருந்தா என்னமா அர்த்தம்? உன் மனசுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லுனா பரவாயில்ல, நந்தி காதுல சொல்லு. நம்மளோட கஷ்டத்தை நந்தீஸ்வர் காதுல சொன்னா நிவர்த்தி கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம். உண்மையா தான் சொல்றேன், உன் கஷ்டத்தை நந்தீஸ்வர் காதுல சொல்லு. நான் அப்படி நினைக்கிறேன். போ. எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நல்லவர்னு நம்பி நான் ஒருத்தர் கூட பழக ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள்ல நான் அவரையே காதலிச்சேன். ஆனா எங்க காதலுக்கு எங்க ரெண்டு பேர் வீட்லயும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால நான் விலகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரோட சுயரூபமே தெரிய ஆரம்பிச்சது. நான் ஒதுங்கிட்டேன்னு தெரிஞ்சதும் என்னை துரத்த ஆரம்பிச்சாரு. என்னை எப்படியாவது அடையணும்னு துடிச்சாரு. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாத குழப்பமான மனநிலையில நான் மகேஷ சந்திச்சேன். அதுக்கப்புறம் எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடந்தது. ஒரு துளி தண்ணீர் தான் சிப்பிக்குள்ள முத்தா மாறுது. ஒரு துளி தண்ணீர் தான் பாம்புக்கு விஷமாவும் மாறுது. நல்லதுன்னு நான் நினைச்சது எனக்கு நஞ்சுன்னு புரிஞ்சது. காதல் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நல்லவன்னு நினைச்சு ஒரு அயோக்கியங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். மகேஷ் வந்ததுனால தப்பிச்சேன். இவ்வளவு நாளா இந்த விஷயம் அவர்கிட்ட சொல்லாம இருந்தது. எனக்கு முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருந்தது. இப்ப நான் என் பாரத்தை இறக்கி வச்சிட்டேன். தப்புன்னா அவர் என்னை தண்டிக்கட்டும், இல்லைன்னா ஏத்துக்கட்டும். அவர் கையில். ரோஜா, நான் எதுவும் கேட்காம எப்போ நீ எல்லா உண்மைகளையும் வெளிப்படையா சொல்லிட்டியோ அப்பவே நீ நிரபராதின் ப்ரூவ் ஆயிடுச்சு. ரோஜா, மனுஷனை மனுஷனா மாத்துறது வசதிகளோ சந்தோஷங்களோ இல்லை, கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான். நான் உனக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துருக்கேன், குடும்பப்படுத்திருக்கேன். ஆனா அப்ப கூட நீ என்னை விட்டு போல, நீ கூடவே தான் இருந்த. இங்க பாரு ரோஜா, நீ நல்லத உத்தமி,
நான் உன்னை நம்புறேன். நீ என்ன எவ்வளவு நேசிக்கிறேன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மனைவிக்காக ஒரு புருஷன் உயிர் கொடுக்கறது ரொம்ப சுலபம், ஆனா அவன் உயிர் கொடுக்கற அளவுக்கு ஒரு மனைவி அமையிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு அபூர்வமான மனைவியா நீ எனக்கு அமைஞ்சிருக்க, அதுக்கு நன்றி சொல்லதான் கடவுள் இன்னைக்கு நம்மளை கோயிலுக்கு வர வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மரம் வெட்டி சம்பாரிச்சு ஊரை ஏமாத்துறதும் பணத்துக்காக நீ எதை வேணா செய்வன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன வேணும் உனக்கு? ஏன் அங்க வா இங்க வா சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் சரிதான். மரத்தை விட்டுன்னா எனக்கு உடனே பணம் வந்து சேர்ந்துடும். ஆனா நீ தான் என்ன செஞ்ச வேலைக்கு பணம் தராம இருக்கியே. நீ தான் கொடுத்த வேலையை சரியா முடிக்கலையே. செய்யறது திருட்டு தொழிலா இருந்தா கூட அதுல ஒரு நேர்மை வேணும். என்ன பண்ண சொல்ற? காரை ஏத்தி ஆளை கொல்லத்தான் பார்த்தோம். அப்புறம் எப்படி தப்பிச்சான்? அவன் தலையில மண்ணை போட்டு மூடிட்டு வாடான்னு சொன்னா ஏன் தலையில மண்ணை போட்டதுதான் மிச்சம்? எப்படியே மிஸ் ஆகி போச்சு தெரியுதுல்ல. அப்புறம் பணம் வேணும் பணம் வேணும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. அட்வான்ஸ் வாங்கியிருக்க போவியா? முடியாது. ஏன் முடியாது? இங்க பார், சில தொழில சக்சஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் பணம் கொடுத்துதான் ஆகணும். இத பார், உன் தத்துவத்தை கேட்க நான் இங்க வரல. விஷயத்துக்கு வா. அனாவசியமா பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. மீதி பணத்தை தர முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படின்னா மகேஷ கொலை செய்ய சொன்னது நீதான்னு எங்க ஆளுங்க போலீஸ்ல சரணடைவாங்க. நாங்க போலீஸ்ல அடி வாங்கியே வளர்ந்தவங்க. சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது. நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? ஏய் சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? பணம் தானே? குடி அஞ்சலி அங்க பாருமா. மறுபடியும் பிளாக்மெயில் அது இதுன்னு பேச்சு எடுத்த. இப்ப நீ செஞ்சிட்டு இருக்கியே இந்த வேலை, அதை நான் செய்ய வேண்டி வரும். அஞ்சலி, என்னமா இது? சங்கர் ஏதோ ரோடிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை ரோஜா சொல்ல சரியா இருக்குமோ? அதான் அங்கிள், ஒண்ணுமே புரியல. வர வர இவர் நடவடிக்கையே சரியில்லை. இப்ப என்ன பண்றது? நீ பேசாம இரு. ஷொக்கரிங் சார்ட்டை பத்தி சொல்லிடு. அங்கிள் அவசரப்படாதீங்க, இது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். வாங்க. சரி. ராஜபாண்டி, நான் சொன்ன மாதிரி மகேஷ் நீ கொலை பண்ணிருந்த, இப்ப கொடுத்திருக்கனே பணம், அதை விட பல மடங்கு நான் உனக்கு கொடுத்துருப்பேன். உழைக்க தெரியாத மனுஷன் ரோஜா. அதான் மனசுல இருக்க எல்லா பருத்தி இறக்கி வச்சிட்டல, இப்ப கொஞ்சம் சிரிய. இதே மாதிரி பளிச்சின் ட்ரேட்மார்க் சிரிப்போட ஆட்மார்க் அழகோட எனக்கு ஒரு குட்டி ரோஜா வேணும். எப்ப கிடைக்கும்? குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல தொட்டில் கட்டுவாங்க.
அப்படி கட்டின உடனே கூடிய சீக்கிரத்துல குழந்தை பிறக்குமா? பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியா? அப்படின்னா நாமளும் உடனடியா சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம். இரு, நம்பி தொட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு எப்படி குழந்தை பிறக்குதுன்னு நான் பாக்குறேன். மகேஷ கொல்ல பார்த்தது சங்கர் தான் தெளிவா தெரிஞ்சு போச்சு. நல்ல வேளை, யார் பண்ண புண்ணியமோ மகேஷ்க்கு ஒன்னும் ஆகல. அப்படி ஏதாவது ஆயிருந்தா சங்கர் இன்னும் ஜெயில இருந்திருப்பாரு. படிச்சு முட்டாளுக்கு நல்ல உதாரணம் உன் புருஷன் தான். கேவலம் ஒரு பொண்ணுக்காக கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க தயாரானாலும் சரி, கொலை பண்ண தயாரானாலும் சரி, அது இன்னைக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்துல தான் போய் முடியும். நீங்க சொல்றது உண்மைதான் அங்கிள். அங்கிள், இந்த விஷயம் நமக்குள்ளவே இருக்கட்டும். இது மாமாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவார் அங்கிள். சரிம்மா, நான் வாயை திறக்க மாட்டேன். மகனை எப்படியெல்லாம் தெருவுக்கு கொண்டு வரலாம் கனவு கண்டுட்டு இருக்கியா? பெத்த புள்ளைய பிச்சைக்கார மாதிரி அலைவிடுறிய, நீ எல்லாம் ஒரு அப்பனயா? வேலை இல்லாம கையில ஒரு பைசா இல்லாம கஷ்டப்படுறேன். ரோட்ல போற ஒரு நாய் கூட என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது. பேங்க்கு போய் பணம் கேட்டா இந்த அஞ்சலி சொல்லாம ஒரு பைசா கூட தரமாட்டேங்கிறாங்க. அது போகட்டும், அந்த பிளாட் வித்த காசு கேட்டா இந்த அஞ்சலி கிட்ட தான் கொடுப்பாங்களா? என் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆபீஸ்ல என்ன சார் சார்னு கும்பிடு போட்ட நாய்களா இப்ப என்ன பார்த்ததும் மூஞ்சி திருப்பிட்டு போதும். எவ்வளவு ஒருத்தி எம்டி ஆக்கி கோபுரத்துல உட்கார வச்சு என்ன குப்பையில தள்ளிட்டீங்களே. முடியாது, இனிமேல இந்த நரக வாழ்க்கை வாழ என்னால முடியாது. இப்பவே நீங்க எழுதி வச்சு உயில கிழிச்சு என்ன எம்டி ஆக்குங்க, இல்ல இந்த கெரோசினை ஊத்திக்கிட்டு உங்க முன்னாடியே செத்து போயிடுவேன். என்ன காரியம் அந்த கிக்கே போறா? டேய் சொல்றத கேளு. விடுங்க சங்கர், விடுங்க. சொல்றேன்ல, உங்க பொண்ணு போயிட்டா இப்ப நானும் போயிடறேன். அதுக்கப்புறம் இத நிக்கிறாங்களே இந்த நாய்ங்க, அவங்க கூட சுகமா சந்தோஷமா இருக்க. தம்பி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அத முதல்ல புடுங்க. ஹேய் பிரியா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல பேர் எடுக்க பேசுறே நீ சுமாரியா? இல்ல இத பாருங்கப்பா. ஏய் சங்கர், ரெண்டுல ஒரு முடி விடுங்க. உங்களுக்கு இந்த நாயில முட்டைனா என்ன விட்டுருக்கு? செத்து போயிடறேன். இப்பவே செஞ்சிடறேன். எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வேலை இழந்து சொத்தை இழந்து அந்தஸ்து இழந்து இப்படி மானம் கட்டு வாழ்க்கையை வாழறதை விட செத்து போயிடலாம். சொல்லு சொக்கலிங்கம், மறுபடியும் என்ன உன் வாரிசு ஆக்குறியா, இல்ல நீயே என் படத்தை கொல்லி வைக்கிறிய? சங்கர், எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம். இப்படி நெருக்கடி கொடுத்தா நான் என்ன சொல்றது? நீங்க திரும்பலேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சொத்தெல்லாம் குழந்தை வேண்டி எழுதி வச்சேன். சொத்து உங்க பேர்ல இருந்தா என்ன, குழந்தை பேர்ல இருந்தா என்ன? அந்த குழந்தைய என்னோட இல்லைங்கிற அது என்னுடைய வாரிசா? என்னோட விஷயத்துல தலையிடாம வாய மொழி சுமாரு. சொல்லு சொக்கலிங்கம், நீ அந்த உயில கொளுத்துறியா, இல்ல நானே உடம்ப கொளுத்திக்கிட்டுமா? சொல்ல சங்கர், நீ பண்றது சரியில்லப்பா. என்ன சரியில்ல சங்கர்? சொன்ன கேளுப்பா. மாமா, சங்கர் நீங்க கொளுத்திக்கங்க, இந்தாங்க தீப்பெட்டி. ஏய் என்னடி என்ன சொல்ற அப்பா? பாத்தீங்களாப்பா என் சாவ பாக்க எவ்வளவு ஆர்வமா இருக்கா? ஏண்டி இதுக்குதான் நீ இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தியா? நான் போயிடறேன், நான் போயிடறேன். அதுக்கப்புறம் நீயும் அந்த வினைய இந்த சொத்து சுகத்தை நல்லா அனுபவிங்கடி, அனுபவிங்க. டேய் சங்கர்,
நான் சொல்றத கேள்டா, பேசாம இருடா. விடுங்கப்பா விடுங்க, நான் செத்து போயிடுறேன். பிள்ளை ஓகல பொருள் சொல்லுங்க. பிள்ளை தம்பி, இந்த விளையாட்டு வேண்டாம், அதை கொடுக்குமான? பிள்ளை நான் செத்து போயிடுறேன். மாமா கேள்டா, சும்மா இருங்க மாமா. சங்கர் நீங்க ஜாலியா தற்கொலை பண்ணிக்கங்க. என்னங்க தீப்பட்டி, என்ன தகச்சு போய் பாக்குறீங்க? நீங்க கீழே போட்ட தீப்பட்டிய நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாதுங்க. நீங்க தற்கொலை பண்ணிக்கங்க, அப்பதான் மாமா பண்ண தப்பெல்லாம் உணர்வாரு. மாமா தள்ளுங்க தள்ளுங்க, இல்லங்க தப்புன்னு கொளுத்திக்கங்க. ஐயோ தள்ளுங்க மாமா. என்னங்க, சரி விடுங்க, நானே கொளுத்துறேன். என்னங்க இந்த நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்க தன் கற்பை நிரூபிக்கணுங்கிறதுக்காக தீ குளிக்கிறாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா என் கற்பை நிரூபிக்கிறதுக்கு என் புருஷனை கொளுத்துறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. ஏய், இப்படி என்ன பத்த வச்ச, நான் உன்னையே கட்டி பிடிச்சிருவேன். அப்புறம் நீ என் கூட சேர்ந்து தீல வந்து செத்து போயிடுவ. இதுவும் நல்லதா இருக்கு, புருஷனோட சேர்ந்து உடன்கட்டை ஏறின பேராது கிடைக்குமே. நெஞ்சில இவ்வளவு பயம் வச்சுக்கிட்டு எங்க எங்க பூச்சாண்டி காட்டுறீங்க? இப்போ உங்க வாழ்க்கை இந்த தீக்குச்சி முனையில இருக்கு. விட்டுட்டு வாங்க, உங்க காதல் பிடிவாதம் ஈகோ விரோதம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது மனுஷனா வாங்க. நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைய ஆரம்பிக்கலாங்க. முதல்ல அது குடும்பம். அஞ்சலி, ஏன்டா அடிக்கிற? இப்ப நீ உயிரோட இருக்கா, அது அவ போட்ட பிச்சைடா. டேய் சங்கர், நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் உன்ன போனா போதுன்னு அவன் கொளுத்திருந்தானா, இந்நேர நீ பஸ்பமாயிருப்பா. பிள்ளை அஞ்சலி கூட்டிட்டு உள்ள போங்க. போமா போமா போமா. நீ ஆடுன நாடகம் அபத்தமா முடியும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன் முகத்துல முழிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குடா.